So sorry, I am sorry, so sorry. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த? எனக்கு என்ன செய்ய போற? உன்னைய உன்னை என்ன வேணாலும் செய்வேன். உன் நகத்தை பிடுங்குவேன், உன் கால ஊசியால குத்துவேன், கத்தியால உன் கழுத்தை சீவிடுவேன், உன்னை மரத்துல தலகிழ தொங்க விட்டு கீழே நெருப்பு வச்சிடுவேன். இன்னும் என்ன வேணாலும் செய்யலாம், நான் செய்ய மாட்டேன். ஆனா நீ என்ன செஞ்ச? என்ன அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்புன? முறையோட பெண் கேக்கிறதுக்கு நல்ல மனசோட வந்த மாஸ்டர் குடிகார கோமாளின் திட்டி அவமதிச்ச. நீ செஞ்ச குத்தத்துக்கு உன்னை தண்டிக்கணும். அதனால உன்னை இங்க விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு போறேன். எஸ் மேடம், நீ ஜாலியா ஜோரா நடந்து வந்துரு. ஓகே பிருத்வி, பிருத்வி ப்ளீஸ். ஆமா, இந்த பரிசு எதுக்கு அனாவசியமா பாரம்? பிருத்வி வாங்கிட்டு போய் ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்துடுவா. சரிம்மா. என்னங்க, நான் ஏன் ஆட்டோல வந்தேன், பணம் எதுக்கு உங்களை கேட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லையா உங்களுக்கு? ஓ, சொந்த விஷயத்துல நான் எப்பாவது தலையிட்டு இருக்கனா? நான் 13 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். உன் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உன்னோட டயபெட்டிஸ் போயிடும், இனி உனக்கு கொலஸ்ட்ரால் வராது. பெருசா ஐடியா கொடுத்துட்டீங்க. அந்த ஸ்கவுண்டர்ல என்ன செஞ்சா தெரியுமா? என்ன ஊரு கப்பால காட்டுல விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். ராஸ்கர் பலே, இங்க யாருக்கு இல்லாத தைரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சுமா? வெரி ஸ்ட்ரேஞ்ச். நீங்க உங்க பொண்ணுக்கு கொடுத்த செல்லம் இல்ல, நீ செஞ்ச அமக்களம் தான் அது காரணம். அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க, ஓகே, அவங்க விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ மேரேஜ்க்கு ஒப்புத்துக்கிட்டியா? நோ, மேல மேல அடிக்கடி இறஞ்சல் பண்ண. எத்தனை நாளும் பொறுத்துக்குவாங்க? எப்போ ஒரு சமயம் ஏத்துக்குவாங்க, இப்ப ஏத்துக்கிட்டாங்க. பாரு, உண்மையான காதலை யாரும் தடுக்க முடியாது, கெடுக்கவும் முடியாது. தடுக்க முடியாதா? ஏன் தடுக்க முடியாதுன்னு நான் பாக்குறேன். நான் வாங்கி பேசுறேன், நீ பார்க்ல வெயிட் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன். மேகி, காலேஜுக்கு தானே? நான் ஒண்ணு டிராப் பண்றேன், கெட்டி. என்ன பேருமா? பிருத்வி.
என்னது சோத்து மேல எழுதினது அழிச்ச இது என்ன செய்வ உங்களுக்காக தான் இதை செஞ்சேன் தேங்க் யூ நல்லா இருக்குங்க நான் சொன்ன விஷயம் என்ன முடிவு செஞ்சீங்க என்னது நீங்க தான் எனக்கு ஒரு வழி காமிக்கணும் சொன்னேனே அது நான் என்ன செய்யறதுங்க நீங்க என்ன மேரேஜ் செஞ்சுக்கறீங்களா நான் உங்களை மேரேஜ் செஞ்சுக்கணுங்கிறது கேவல உலகத்துக்காக மனைவிங்கிற முத்திரை விழுந்தா போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டமானவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல உங்க வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வயிற்றுக்கு கொஞ்சம் சோறு உங்க மனைவி போட்ட பழைய சேலை இருந்தாலும் போதும் என் வாழ்க்கையை போக்கிடும் என் வீட்டு பிரச்சனை தீர்ந்து போயிடும் என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் எனக்கு வேண்டியதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல ஒரு மஞ்சள் கயிறு என் கழுத்துக்கு ஒரு மஞ்சள் கயிறு பாருங்க கீதா இத்தனை நாளா நீங்க செஞ்ச சேவையும் காமிச்ச அன்பையும் நான் ஒரு சகோதரன் ஆட்டம் ஏத்துக்கிட்டேன் வேற தினசா நினைச்சா என்ன மன்னிச்சிருங்க நான் முந்தைய ஒருத்திய விரும்பிட்டேன் யார் அந்த அதிர்ஷ்டசாலி மேகி உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்த நல்லா இருக்கு காதலிக்கிறதும் காதலிக்கப்படுறதும் எவ்வளவு இனிமையா இருக்கும் அனுபவம் இல்லாட்டி போனாலும் காதலிக்க கூடிய மனசு இருக்கு ஆல் ரைட் என் பிரச்சனை தீர்ந்து போச்சு வர கீதா பயப்படாதீங்க நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் மறுபடி வழக்கம் போல பேப்பர்ல மணமகள் தேவைன்னு விளம்பரம் பாக்குறதோ லெட்டர்ஸ் எழுதுறதோ ஜாதகங்கள் பாக்குறதோ எல்லாம் வழக்கம் போலவே நடக்கும் மேகி என்ன அது ஒன்னதான் கேக்குறேன் பேச மாட்டியா பிருத்வி தந்த பிரசன்டேஷன் இந்த கந்தல் துணியா இது கந்தல் துணி இல்ல அன்பு சின்னம் அந்த ராஸ்கல் கொடுத்த காதல் பரிசா அப்படின்னா இத எரிச்சு சாம்பலாக்குறேன் டிவி ஸ்டேஷன் டைரக்டர் லட்சுமி நாராயண் பேசுறேன் நீங்க யாரு நான் மேகி பேசுறேன் சார் சொல்லுங்க மேரி கிறிஸ்மஸ் மேகி தேங்க் யூ சார் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க சார் ஜனவரி 14 டிவில வரப்புற ஸ்பாட் தி டாலன்ட் கர சங்கீத போட்டியில உன் பிரதிவி செலக்ட் ஆயிட்டாரு இந்த விஷயத்தை பிரதிவி கிட்ட சொல்லி நல்லா பிரிப்பேர் பண்ணி சொல்லுமா சொல்றேன் சார் இப்போ போய் சொல்றேன் தேங்க் யூ சார் ஐம்பது பைசா மேகி
கோபால் இதுன வேஷம் பிரித்வி சிவன் கோயில் கிட்ட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் போ மேகி அம்மா தாயே கண்ணில்லாத கபோதி அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா